Zombie Apocalypse. Hi, hello brothers, welcome back to Smart Tamil. So, நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் டுநைட் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்குது. இதை நானே கேட்டு ஷாக் ஆகிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஷாக் ஆவீங்க. அப்படி என்ன ப்ரோ நியூஸ் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி, இன்னும் இந்த பக்கு போலையா இருங்க, மொபைல் நெட்டுக்கு மாற்றிட்டு வரேன். ஓகே ரைட். ஸோ எப்படியோ லாகின் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீக் டே. ஸோ அதனால் எல்லா ரிவார்ட்ஸும் கிளைம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பீக் டே ப்ளே டைம் ரிவார்ட்ஸையும் கிளைம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிளைம் பண்ணாதவங்க ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல, நாளைக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு நாளைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இருங்க, செக் பண்ணி சொல்லிடுறது இருக்கோம். ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. எஸ் நாளைக்கும் வந்து இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நாளைக்கு என்ன ப்ரோ அப்டேட் இருக்குது, ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நாளைக்கு இருக்கிற பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 450K வாட்சிங் டார்கெட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட பெரிய டார்கெட்டு. ஸோ நாளைக்கு இந்த 450K வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதாவது ஃப்ரீ ஃபயர் இந்தியாவோட ஹிந்தி லாங்குவேஜில் ஓடிட்டுருக்க லைவை வாட்ச் பண்ணிங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நாளைக்கு ஈவினிங் 6:30 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. 450K அப்படின்றத நம்ம டார்கெட்டாக இருக்கணும். ஆல்ரெடி இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 பேர் 3,000 பேர் வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க லைவ்னு நினச்சிட்டு, பட் ஆனால் இப்போ கிடையாது. ஸோ நாளைக்கு 6:30 ஈவினிங் கண்டிப்பாக எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக கோடு வந்தோடனே நாங்கள் சொல்கிறோம், அட்லீஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? சரி ரைட்டு. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் பேனா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யார் பண்ணது அப்படின்றத மேட்ரு. சரி ஓகே. ஸோ லாஸ்ட் வீக், அதாவது இந்த வீக்கோட ரொம்ப பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரீ ஃபயர் புதுசாக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு ஒரு சர்வர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க, அதாவது பங்களாதேஷுக்கு யார் யாரெல்லாம் போக விருப்பப்படுறீங்களோ, ஸோ அவங்கெல்லாம் மறக்காமல் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு. நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணிவிட்டாங்க, இந்தியனில் இருக்கவங்க எல்லாருமே நம்மளுக்கு தான் ரிவார்டு கொடுக்குறாங்கன்னு நினச்சி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டாங்க. ஸோ அதில் ஒரு பிரச்சனையாக போச்சு. பட் இதுக்கும் நீ சொல்கிற ஃப்ரீ ஃபயர் பேனுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 8th ஸோ கம்மிங் 8 வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த மாதம் 8th வந்துட்டு இந்த ஃப்ரீ ஃபயர் பங்களாதேஷுக்கு செப்பரேட்டாக ஒரு சர்வர் ஒன்று க்ரியேட் பண்ணுறதா இருந்தாங்க. ஓகேவா? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்போது பங்களாதேஷ் கவர்மெண்ட் ஒரு புது ரூல் போட்டிருக்காங்க. இந்த பப்ஜி பேன் ஆச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ இந்தியாவுக்கும் சைனாக்கும் பிரச்சனை, அதனால் பார்த்திங்கன்னா பப்ஜி வந்து பேன் பண்ணாங்க. ஸோ அது வந்து டென்சன் கம்பெனியோடது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ பங்களாதேஷும் பார்த்திங்கன்னா பப்ஜியை பேன் பண்ணாங்க. பட் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனா கூட சண்டைக்காக கிடையாது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இது வந்து பப்ஜி வந்துட்டு ரொம்ப எங்களை டார்ச்சர் பண்ணுது, என்னோடய யங் ஜென்ரேஷன் வந்து கெடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேன் பண்ணாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கொண்டு வந்து இப்போ லைவில் இருக்குது. பட் இந்தியாவுக்கு பப்ஜி வரல, அதுக்கு வரல பேட்டில் கிரவுண்ட் இந்தியா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிட்டு, இதில் என்ன ப்ரோ பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இப்போது ஜஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் ஆகி ஒரு 1 hour முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நியூஸு. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் பப்ஜி, ஸோ இந்த ரெண்டு கேமையும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கவர்மெண்ட்டோட மினிஸ்டர் வந்து நாங்கள் பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்கும்போது, அவங்க சொன்ன சிம்பிள் ரீசன், நாங்கள் பங்களாதேஷ்காரங்க எல்லாருமே ஹைஸ்பீட் இன்டர்நெட் கொண்டு வந்து எல்லாரையுமே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த பப்ஜியும் ஃப்ரீ ஃபயரும் அவங்கள கேம் விளையாட வச்சு, ஸோ அவங்க வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ரெண்டுமே பர்மனண்ட்டாக பேன் பண்ண போகிறோம், அதுவும் பங்களாதேஷ் சர்வரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நம்ம ஆளுங்க சர்வர் ஓப்பன் பண்ண போனாங்க, அதுக்குள்ளே வேட்டு வச்சு அமுச்சு விட்டானுங்க. ஸோ 8th சர்வர் ஓப்பன் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தான் இப்போதைக்கு இப்போ இருக்கிற பெரிய கேள்விக்குறி. அப்படியே ஓப்பன் பண்ணாலையும் அவ்வளோ செலவு பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பங்களாதேஷ் பேன் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ஃபயர் இப்போ யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். பட் இப்போதைக்கு இருக்கிற பெரிய விஷயம், மேபி இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 days மேபி 1 weekக்குள்ளே நாங்கள் பேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள்.
ஸோ இதனால் இந்தியாவுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை, நம்மளுக்கு என்ன ப்ரோ, நம்ம ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிம்பிள், அப்படி கிடையாது. ஸோ பங்களாதேஷ் பிளேயர்ஸ் எல்லாமே இந்தியன் சர்வரில் தான் இப்போ வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் 8ஆம் தேதி வரைக்கும் விளையாடிக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ பங்களாதேஷ் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட போயிட்டு இது மாதிரி ஒரு கேம் இருக்குது, எங்கள் நாட்டு மக்களை உங்கள் நாட்டு சர்வர் கெடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை போட்டாங்க அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னா, ஒரு ஆப் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்குது, ஸோ அந்த கண்ட்ரி நம்மளோட ஹோஸ்ட்டாக வச்சுக்கிட்டு மற்ற கண்ட்ரியை கெடுக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சர்வரை பேன் பண்ணுவாங்க. அது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு ரூல், ஓகேவா? ஸோ இந்த ரூல் பார்த்திங்கன்னா வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. வந்துச்சு அப்படின்னா போனால் போது பங்களாதேஷ் தானே, நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கும்போது, தம்பி நாங்களே உங்களுக்குள்ளே தான் இருக்கோம், நீங்கள் தான் ஹோஸ்ட்டே மூடிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு காப்பாடிச்சிருவாங்க. ஸோ நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுருந்தா மக்களே உஷாராக இருங்க, நிறைய டைமண்ட்ஸ்லாம் ரீசார்ஜ் பண்ணாதீங்க, எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி ரைட்டு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்து நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் சர்வர் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லி மீட் பண்ணுறேன் கைஸ். அன்டில் தென், டாடா, பை பை, பீஸ் அண்ட் லவ் இன் இஸ் அவுட், டாடா.